இந்த வீடியோவை வழங்குவோர் எம்சிஆர் வெஷிகள் மற்றும் சட்டைகள். ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம், இஸ் தேர் அ ஸ்பெசிஃபிக் சீன் ஆர் அ சீக்வன்ஸ் விச் யூ ரியலி லவ்ட்? செம்மையாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ், மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் அதை கண்டிப்பாக எடுக்கணும்னு ஒரு நிலைமை வந்துடுது. அந்த மாதிரி ரெண்டு மூணு இன்சிடெண்ட்டாக இருக்குது. இது ஒரு மலையாள படத்தில் வானப்பிரஸ்தம்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு நிறைய டான்ஸ் கதகளி அவர் ரொம்ப கற்றுக்கிட்டு பண்ணார் மோகன்லால். ஸோ இவர் வெரி ரியலிஸ்டிக்காக பண்ணார் ஆக்சுவலாக. Because, not that we are masters in Kathakali, but we have seen enough references to know that he is really doing it well. And so, but enna na, avula vekka mudiyadu. Performance na aarambicha 5-6 nimisham podu. So, and the 5-6 nimisham performance ku apuram kadhaiye marandrom. Bore adichidu. So, adanal enna na, the performances ellame, oru certain high vandu, appa, indal pandraare, ivula nalla pandraare nu sollumbodhu, we used to go and go off to the story. Mm-hmm. Story எப்படி அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது, அண்ட் அந்த மியூசிக்லேயே இன்க்ளூட் பண்ணி நெக்ஸ்ட் சீனுக்கு. ஸோ தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். அண்ட் ஆல்சோ வி ஹேட் பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ இன்டர்நேஷ்னலாக கோயின் டு பி பிச்ட் ஃபிலிம் அட் தட் டைம், வி ஹேட் டு கீப் இட் இன் 2 hours. ஸோ தட் யூ ஃபீல் சம்டைம் பேட் தட் தமிழ் போயிடுச்சு. என்ன தமிழ் படத்தில், தமிழ் படத்தில் சம்திங் விச் வி குட் ரியலி ரிலேட், விச் சீன் இஸ் கான்? ஈவன் கத்தியில கூட இருந்தது ஒரு பர்டிகுலர் சாங் இருந்தது, ஒரு பிரிட்ஜ் மேல பாலம்னு. அது ஃபர்ஸ்ட்லேருந்து வர இடத்துல ரொம்ப இடிச்சுக்கிட்டு இருந்தது. சாங் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க ஹைதராபாத்ல, நிறைய சிஜி பண்ணியிருந்தோம் டு மேக் இட் லுக் கிராண்டியஸ் கிராண்ட் எவ்ரி திங். ஸோ டைரக்டர் வாஸ் ஸ்லைட்லி அன்இீசி அதை எடுத்துட்டா. ப்ளஸ் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் நடுவில் ஒரு டியூட் வரணும், ஒரு அது பழைய காலத்துலேருந்து இருக்கு. இட் ஹஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் தெலுங்கு தமிழ் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஸோ மச். இப்போ பாட்டு வந்து ஸ்லோலி பிகமிங், 6 பாட்டுலேருந்து இட்ஸ் பிகம் 4 சாங்ஸ், இன்னும் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸு பார்த்ததுலேருந்து ஐ வாஸ் புஷிங் த டைரக்டர் டு சீ வெதர் வி கேன் சீ த ஃபிலிம் வித்தவுட் இட். ஸோ அவரும் ஹி டுக் இஸ் டைம், கொஞ்சம் ஒரு வாட்டி பார்க்கலாம் சார், ஒரு அப்படியே 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 புருஷன் கடைசி மூமெண்ட் இனி படம் ரிலீஸ் ஆகிற ஒரு 15 நாள் முன்னாடி வி ஹவ் டு டேக் அ கால், ஹீ டுக் த கால், எடுத்துடலாம் சார் வேணாம், ஐ ஆல்சோ நோ அது ஸ்லோவாக. ஸோ அந்த மாதிரி சில டெசிஷன்ஸ் எடுக்க வேணாம். நிறைய படத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சீக்வன்ஸு, ஐ மீன் நல்லா ஷூட் பண்ணியிருப்பாங்க சீக்வன்ஸ், பட் நம்ம அங்கே படம் பார்க்கும்போது ஏன்னா இட் வாஸ் கம்மிங் அட் அ பாயிண்ட் வேர் ஒரு அப்போ தான் ஸ்டோரி சூடு பிடிச்சிருக்கோம் கத்தியில். அவங்க போய் அந்த பைப்ஸ்குள்ளெல்லாம் உட்காந்து எல்லாம் ஒரு போராட்டம் நடத்தும் போது சடனாக பிரேக் பண்ணி ஒரு பாட்டுக்கு போயிட்டு திருப்பி போராட்டத்துக்கு வரும்போது இட் வாஸ் நாட் கிவிங் யூ தட் எமோஷன். இது இல்லாத பார்க்கும்போது இட் வாஸ் ஒரு எமோஷன் அப்படியே கிளைம் ஆகிட்டே போவோம் கிளைமேக்ஸ் அந்த ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி நிறைய படத்தில் இது நடக்கும். எனக்காக பர்சனல் க்வெஸ்சன், ராவணன் மாதிரி ஒரு படம்ங்க, அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இன்டென்ஸான படம், ஸ்கிரிப்டில் பர்ஃபாமன்ஸில் மேக்கிங்கில் எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது அந்த படத்தில். நீங்களும் அதை நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு படம் வெளில வரும்போது அதுக்கான டைமை பீப்புள் கொடுக்காத போதோ இல்லை அது சரியாக போய் சேராத போதோ உங்களுக்கு எப்படிங்க இந்த கேஸே எடுத்துப்போம். வில் ஜஸ்ட் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ராவணன் கேன் டிஸ்கஸ். டெஃபினெட்லி இட் மஸ்ட் வி ரியலைஸ் தட் இட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் இஷ்யூ ஐ திங்க், விச் தட்ஸ் வை டிண்ட் ரீச் பீப்புள் அப்படின்றது, விச் யூ ரியலைஸ் லேட்டர். பிகாஸ் யூ எப்படின்னா அந்த படம் வந்து ஒரு வெரி ஹை பாயிண்ட்லேருந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். வி தாட் தட் வில் பி வெரி எக்ஸைட்டிங், பட் வெரி ஒரு ஹை பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் படத்தை எண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஹை ஹையாக போனோம். மேபி தட் வாஸ் நாட் இனஃப். இது மேபி சிம்பிளாக ஸ்டோரி சொல்லி இது இனிஷியலாக ஸ்கிரிப்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஆல்மோஸ்ட் நடுவில் இருந்தது இந்த மிடில் ஆஃப் த ஃபிலிம். பட் அது பார்க்கும்போது ரொம்ப ரெகுலராக இருக்குது இந்த லைஃப்பை காமிச்சு, அதுக்கப்புறம் இது வரும்போது டைரக்டர் டுக் அ கால் தட் ஏதோ ஒரு ஹை பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வில் டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் அண்ட் சீ த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். அது இன் நார்மல் ஸ்கிரிப்டிங் லெவலில் மேபி இட் வுட் ஹவ் பீன் இன் த மிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர் மிடில் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம். பட் யூ
took the challenge and it became a big challenge because adukapra you have to keep ulo periya or incident sollita apra thirupi pinadi innu mele 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 ponom appadina appo somewhere and the push panaradhula we lost I think connect with the audience and thodal enak so lot of things are there which you are not explaining so some people are getting it most of the people are not getting it also so that way we were not able to deliver what we had set out to do and the padam varikam okay kaala nu oru powerful ana project pandringa neenga pesi irukkum bodhu sonninga ovvoru project layum edho oru subject irukum adha enna star ah taandi adha enna romba inspire pannum appo idhila vandu I've seen as I'll Ranjith whatever he's written about it and was I liked it and I've also seen his films more so the first film Madras so where he's trying to use cinematic language to convey certain things in the marilla irukku adha so which excites you so something it's not only masala but within the parameters of a superstar film he will try to convey something in the or concept and script kuda andha maari dhaan avaru narrate pannadhu and everything is entire realistic padam panna mudiyadhu ivlo periya star vechittu but it's very real you know he's playing his age he's you know he's got characters in the film are to support him everything is like it could have really happened that itself is interesting when you're looking at such a large life figure comparable mecha padangala varumbodhu so I was konja close to reality that makes it today believable believable nave half the and then you have a message also you want to convey a message which is there so andha mari or zone adu so neenga rushes paathina daraviyoda don evlo style avanga vandu approach pannaru he is good he is playing to his strength and adala no doubts he is very enthusiastic so as an actor he is very enthusiastic about what he is doing so neenga ungala area la eppadi enthu varkingalo avaru avaroda area la irukkaru bayangara enthu var independent film makers approach pandranga new film makers approach pandranga adhe nerathula neenga kaala pandringa vijay 62 pandringa and the aura and the vibe neenga eppadi send out pandringa I'm still open to all these new attempts abindrathu I think pala varshama I've been involved in different projects in Malayalam some Assamese and mari where they have taken the art route of purely art movie and the I think that is sort of reflected in the people and in the industry probably because of the awards national awards and things they know that you're open to this sort of work and for me also as a person who's working on something creative it gives a lot of satisfaction I don't want to be typecast ore mari padam pannite I neenga first day kettinga eppadi pandreenga ithana varshama na adu maybe panna mudiyadhu ore mari padam pannit irundhana maybe I wouldn't have been able to do it also oru time ku apuram idha idum redundancy mari so idhula enna na interesting story ipo idhula attitude of editor is only to make it as real as possible as subtle as possible because you are also exposing it to a different set of audience padame enna na or audience poruthu dhaan padame endha audience ku padam pandrom therinji padam pandra padam ellame success aagum audience idum panni indha audience ku podrom bodhu chinna risk irukku adu vandu gradual la dhaan change aagudhu industry la it's not like suddenly romba different ah or padam panna iniki accept pannuvaangala endradhu cost poruthu dhaan andha mari nariya idu idhila vandu indha padam clear ah theriyum engalukku enga yaar audience target audience nu engalukku theriyum so ipo target audience ipo eduthu poi or festival la andha mari edho potomna அங்க வந்து தி லுக் அட் சினிமா என்னன்னா சட்டிலா இருக்கணும் ஓவர் டிராமடைஸ்டா இருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு இது அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா கமர்ஷியல் சினிமா கூட எவ்வளோ கமர்ஷியலா இருந்தாலும் எவ்வளோ ரெகுலர் இன்கிரீடியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரியலிசமுக்கு வந்துட்டு இருக்கு ஆமா ஸோ
So somewhere it helps me in looking at other film also like that. Okay. You know, so it sort of unconscious, so I'm very conscious that it has to be as realistic mm-hmm. as possible, as smooth as possible. Mm-hmm. And தேவையில்லாமல் இன்னும் இப்போ ஹீரோ படம் பண்ணுறோன்னா ஹீரோவுக்கு என்ன வேணுமோ அதை அண்டர்லைன் பண்ணாலும் எவ்வளோ வரைக்கும் ரியாலிட்டிக்கு க்ளோஸாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ட்ரையலுக்கு இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் மீ ஆல்சோ அண்ட் டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சினிமா. நான் ஃபஸ்ட்லேருந்தே அந்த மாதிரி தான் பழக்கம் இருக்குது. ஒரு பெரிய படம் பண்ணாலும் நடுவில் நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்மால் ஃபிலிம்ஸ் என்னவுன்னே many of them may not have budget or some of them may have budget whatever, but adu kedaiyadhu andha idu enna na just have to keep your mind or satisfied. Okay, periya periya projects pannumbodhu with a person with a wonderful track record pudhu filmmakers la periya padam mudama pannuvaru periya laitaaru avaru legend pa avanu odike vechiruvaanga but ippovum nariya youngsters unga prefer pandranga nalla vishayam nanu. I think it's also depends on a sort of sensibility la, so avanga enna na indha mari padam pannadanaala and and the wavelength la irukko namba indha mari era vechikitta maybe better ah irukum nu nariya per appadi kuda approach pannalam or sila per maybe experienced enough to guide us and so ipa adhula vande ellame namba panna mudiyadhu and இது என்ன ஆயிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் தேர் இஸ் அ சார்ட் ஆஃப் குட்வில் யூ கிரியேட் வென் யூ ஆர் ஒர்க்கிங். ஸோ அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் யூ கிரியேட். ஸோ இப்போ சில பேர் இருக்காங்க அவங்க கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு 15 இயர்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க அப்புன்னு தெரியும் டவுனும் தெரியும். ஸோ கடைசியாக டவுனாக இருந்தால் நெக்ஸ்ட்டு தான் ஒரு ஏதோ பண்ணணும், அது ஹேவ் டு கம் பேக் த பேங்க், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கும். இது இல்லாமல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் டேக்அப் பண்ண முடியுது. அண்ட் ஆல்வேஸ் என்னென்னா ஒரு தெர் வில் பி சம்திங் எக்ஸைட்டிங் இல்லை அந்த அந்த மோ அபவுட் த ப்ராஜெக்ட். இட்ஸ் நாட் என்டையர்லி ஒன்லி அபவுட் த ஆக்டர், தெர் மே பி சம்திங் எல்ஸ் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த இந்த கான்செப்ட், ஸோ அந்த தட் அட்ராக்ட்ஸ் யூ. ஸோ இமீடியட்டாக தென் you immediately get into it. Okay. So, and also it keeps me alive with the present. You know, I don't want to be staying 20 years. I don't want to be there thinking that is, you know. So it makes me feel, I see a lot of films also as much as possible, because if I'm catering to a certain audience, I'm doing some bigger films like Vijay film or Rajini or whatever, I have to know exactly how the audience feel at the moment in the theater. Otherwise I will not be able to actually deliver some things. I'm not talking about pure cinema, it's also about satisfying the audience. So there's clear demarcation, a balance panni dhaan illa naane kekkanum nenchen sengadal appadi andha pakkam oru pakkam irukke cons appadi pesra oru padam innoru pakkam naanu rodi dhaan padathoda trailer la thangachin solla solluvanga avaru thangna aaram paaru thangame paattu varu. ஸோ இந்த வேவ் லெங்க் எப்படி பிடிச்சிங்க? அதுதான் என்னென்னா ட்ரை டு கீப் அது அந்த யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது தான் ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு கெட் தட் ஃபீலிங். ஸோ ஐ நோ யூனோ ஐ எம் ஏபிள் டு அப்ரிஷியேட் த யங்ஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சம்வேர்ல. ஸோ அது வந்து எனக்கு புரியுது. ஸோ ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் இட். இப்போ விக்னேஷ் சிவாவோட பண்ணும்போது இஸ் டூயிங் சம் காமெடி ஸ்டஃப், but I'm able to enjoy it at a level. So I'm able to guide him and I'm able to work with him and get through. ஆனா இது ஒண்ணு இருக்குல்ல, இப்ப எழுதப்படுற காமெடிகளும் இப்ப எழுதப்படுற ரொமான்ஸையும் என்ஜாய் பண்றதுக்கும் உங்க வயசு யங் ஆயிட்டே போகுது நினைக்கிறேன். அப்படி இல்ல, ஐ திங்க் இட்ஸ் a see it's a more of a celebration than like cinema is ஒரு celebration மாதிரி. ஒரு some cinemas தத்துவம் சொல்லுது, some cinemas is just a celebration and enjoyment. ஸோ அதை என்ஜாய் பண்ண முடிஞ்ச ஒரு சினிமாவுக்கு தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ண முடிஞ்சால் என்ன சினிமா இருந்தாலும் வித்தவுட் எனி இந்த படம் தான் நல்லாயிருக்கு இந்த மாதிரி படம் தான் நான் பார்ப்பேன் அந்த இதே கிடையாது. அங்கே போனேன்னா நான் வந்து எடிட்டிங்கை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன். நான் ஒரு படம் ஒரு கதையை பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு பேசிக்காக ஐ திங்க் கதை என்ன பிடிக்கும், ஒரு கதையை கேட்குறது பிடிக்கும். அந்த 2 hours ஒரு ஸ்டோரியை
சொல்லி நான் அதை என்ஜாய் பண்ணுறது பிடிக்கும். சில படம் பிடிக்காமல் இருக்கலாம், சில படம் வாட்எவர், பட் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் இருக்கு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் என்னைக்கு இல்லையா அன்றைக்கி பேசாமல் ரிட்டையர் ஆகிட்டு போயிட வேண்டியதான். இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் இப்போவும் டூலெட் மாதிரி படங்கள் பண்ண முடியுதா? ஆமாம், பிகாஸ் ஷெரியன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். வி ஹவன்ட் ஒர்க் டுகெதர், அவர் பாலா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு எல்லாம் தெரியும். பட் அவர் வந்து இந்த சர்ட்டன் சீரியஸ் சினிமா சர்க்கிள்ஸ் ஏதாவது, நான் ஒரு ஸ்ரீலங்கன் டைரக்டரோட ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன், பிரசன்னா வித் அன் அகெயின், அவரோட பண்ணும்போது இவரும் வந்து அந்த படம் பார்ப்பார். ஸோ ஐ நோ தட் ஹீ லவ்ஸ் சினிமா. ஏன்னா ப்ராடாக என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா, தெர் இஸ் ஒன் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ மேக்கிங் ஃபிலிம்ஸ் வந்து ஃபார் பியூர் ஆர்ட். ஸோ இவர் வந்து இவரோட கதையை சொல்லும் போது எனக்கு தெரியும் இது வந்து பியூர் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன். அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு அவர் சினிமேட்டிக் லாங்குவேஜை. ஸோ ஐ செட் வி வில் டூ இட், இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் அண்ட் இஸ் டூயிங் இட் அட் அ ஸ்மால் பட்ஜெட் அண்ட் ஹீஸ் ஷூட்டிங் இட் ஆல் ஓவர் நியர் பை சென்னை இங்கே. அண்ட் அதோட கான்செப்டும் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. அது எங்கேயோ என்ன கூட எஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அட் மை ஏர்லி ஸ்டேஜஸ், ஏன்னா நான் சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஏதோ ஹவுசிங் லோன் போனவுடனே கொடுக்க மாட்டேன் நான், ஏன்னா சினிமாவில் இருக்கீங்க அதனால சான்ஸ் இல்லை. இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. கிரெடிட் கார்டு வாங்கணும்னா வாங்க முடியாது நான். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க கிரெடிட் கார்டு, அதோட ஆட் ஆன் கார்டு தான் நான் எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணேன். ஓகே, பிகாஸ் தென் நெவர், அப்போ கம்பெனி நேம்லாம் கிடையாது எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து இட்ஸ் அபவுட் பீப்புள் நாட் கெட்டிங் அ ரெண்டல் பிளேஸ். தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஃபிலிம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் டிஜிட்டலுக்கு எடிட்டிங் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆன பிறகு நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, யங்காகவே இருக்கீங்க. பட் உங்கள் கூட இருந்தவங்க நிறைய பேர் மேபி பிடிக்காமல் இல்லை விருப்பம் இல்லாமல் நகர்ந்துருக்கலாம், அவங்களெல்லாம் பார்த்தீங்களா? இல்லை, அந்த மாதிரி என்னென்னா, அது ஒரு நிறைய பேருக்கு ஒரு மென்டல் பிளாக் இருந்தது அந்த டைமில். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க, அது வந்து டீச்சர்ஸ் ஆஃப் தொண்டமாத்தூர் அப்படின்ட்டு, ஷீஸ் அ ஃப்ரெண்ட் ஃப்ரம் டெல்லி. ஸோ அவங்க அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது எடிட், டாக்குமெண்ட்ரி எடிட் வந்து யூஸ்வலி டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் பிகாஸ் த மெட்டீரியல், ஒரு ஸ்ட்ரக்சர்னு இருக்காது, ஒரு கதைன்ற ஃபிக்ஸடாக இருக்காது. இங்கே தான் வந்து இங்கே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி இதுக்கப்புறம் இது போடலாமா, இந்த இன்டர்வியூவில் இதை ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுக்கு இந்த ஃபார்மேட் நல்லாயிருக்கும், ஐ மீன் இந்த நியூ அப்போ தான் வந்தது ஹேபிட். ஸோ இது எந்த வருஷத்தில் இருக்கும்? இது வந்து 94-95. ஓகே, இனிஷியல் பார்ட் ஆஃப் 95 ஆர் எண்ட் ஆஃப் 95. ஸோ வி ஹயர்ட் அ பிளேஸ் வெளியில், அவங்க ஒண்டி தான் வச்சுருந்தாங்க ஹேபிட் அந்த டைமில், யாருமே ஹேபிடே இல்லை. ஸோ அவங்களே அப்போ தான் அதை தே ட்ரைங் டு ப்ரொமோட். ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் த பாசிபிலிட்டிஸ், நம்ம பண்ணுற எடிட்டிங் ஃபிசிக்கல் எடிட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்லி திங் என்னென்னா, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட், தே வில் நாட் கிவ். ஓ, ஸோ தே வில் ஒன்லி ஹேண்டில் இட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றி தான் கொடுக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப அவஸ்தப்பட்டோம், அது ஒரு பெரிய டார்ச்சராக போயிடுச்சு. ஏன்னா இங்கே நிறுத்துன்னா அவன் ஒன் செகண்ட்க்கு அப்புறம் போய் நிறுத்துவான். ஸோ அந்த ஃபைனாலிட்டி வர்றது ரொம்ப, பட் வி அச்சீவ் இட். ஏன்னா ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு திங் டிசைட் பண்ண நம்மளே வாங்கிக்கணும் ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லி, ஒரு கடையை போடுறோம் செட் ஆகாது. அப்போது ஒரு ரெண்டு பேர் தான் அது அந்த டைமில் ஆல்ரெடி புக் பண்ணி போட்டுட்டாங்க. கமல் தான் ஃபஸ்ட்டு, அவர் வாங்கி போட்டுட்டாரு, அப்புறம் மணிரத்னம் போட்டிருந்தார். ஸோ நானும் ஒன்று வாங்கினேன். வாங்கினப்புறம் தான் ரியலைஸ் பண்ண யாருமே எப்படி எடிட்டர்ஸ், அது எடிட்டர்ஸ் வந்து அது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கு, அது எடிட்டிங்கே கிடையாது அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம வேலை பண்ணுறதுக்கு நம்ம டைம் நம்ம. ஸோ பட் யாரோ மீட் பண்ணோம் ஒரு குரூப்பாக இருந்தோன்னா, தென் வி யூஸ் டு எக்ஸ்பிளைன் இது இதெல்லாம் இது பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நீங்கள் இப்போ வேணால் வந்து பார்க்கலாம். பட் என்ன ஃபன்னி திங் ஆச்சுன்னா, நான் வாங்கி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அட் தட் டைம், ஃபார் பியாண்ட் மை கெப்பாசிட்டி அட் தட் டைம். பட் இன்வெஸ்ட் பண்ணப்புறம் ரியலைஸ் தட் யாருமே வந்து படம் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, ஏன் ஃபிலிம் மேக்கர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியர்லி 2 இயர்ஸ் நான் வெளியில் போய் நார்மலாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஹேவிட் போட்டுட்டோம்.
ஸோ இப்போ இந்த என்ன பண்ணுறது, இந்த ஆவிட் போட்டுட்டோம், இது இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா ஏதோ ஏதோ பண்ண மட்டும் வச்சிருக்காரு. ஸோ அப்போ நான் மணிரத்னமோட ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஆட்ஸு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அதில் டேக்அப் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் ஒர்க் பண்ணி அங்கேயும் ஒர்க் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் ரன் பண்ணி ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்லாம் பண்ணோம். ஓகே. தென் வென் தே சா தட் பாசிபிலிட்டிஸ் இது ஃபாஸ்டாக ஆகுது குயிக்காக ஆகுதுன்னு மலையாளம் சினிமா நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம். ஏன்னா அவங்க வந்து குயிக்காக படம் முடிக்கிறாங்க. ஸோ இது இன்னும் குயிக்காக முடிக்க முடியுது அப்படின்னு நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணோம் ஒரு டைமில். ஆக்சுவலாக அவங்க வந்து கேரளா எடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேன் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆவிட் ஆவிட் என்ன பிகாஸ் ஆவிட்ல அது ஃபிலிம் எடிட்டிங் கிடையாது வீடியோ எடிட்டிங் அப்படி. தென் தே ஆல்சோ சா தட் பாசிபிள் அவங்க டைரக்டர் வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னா தே ஹாவ் டு லேர்ன் சொல்லி தென் வி காட் நவ் தே ஆர் ஹெல்ப்டு அங்கே வச்சு கொஞ்சம் கிளாஸஸ்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீமில் எடுத்துகிட்டு. ஸோ அப்படி ஈவன் ஹைதராபாத் நான் போய் தெலுங்கு படம் பண்ணுவேன். பண்ணும்போது நாலு ஸ்டுடியோ இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு ஆவிட் இருந்தது. அந்த வருஷத்தில் அப்படி ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நான் என் படம் ஒண்டி தான் நடக்கும் அங்கே. ஸோ ஒன் டைம் இந்த ராமா நாயுடு ஓனர் சொன்னார், எதுக்குங்க இங்கே வச்சுருக்கேன், நீங்கள் மெட்ராஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர், நீங்கள் அங்கேயே பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறீங்க. இப்போ என்னென்னா எல்லாருமே இதான் பண்ணுறாங்க அந்த 3-4 இயர்ஸ் கொஞ்சம். ஸோ என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இனிஷியலாக ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஓப்பனாக இருந்தவங்க ஓகே, ஓப்பனாக இல்லாதவங்க எப்பயுமே அது வந்து ஐயோ இது எதுக்கு நம்மளுக்கு இது இது கிடையாது அப்படின்னு நினச்சோம்னா அதனால சில பேர் வுட் ஹவ் லாஸ்ட் லாட் ஆஃப் ஒர்க். அந்த சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ ஹவு டிட் தே மேனேஜ் டு சர்வைவ்? அதான் தே ஃபைண்ட் தே பேசிக்லி ஒரு சில பேர் ஹாவ் அடாப்டட் மேபி ஒரு 30-40% ஆப்ரேட்டர்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் தெலுங்குல நிறைய பேர் வந்து அவங்க இப்போ வெரி மெயின் ஸ்ட்ரீம் எடிட்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் எடிட் பண்ணாங்க. தே டோன்ட் ஹேண்டில் த எக்யூப்மெண்ட். ஓகே. கான்செப்ட் தே நோ எடிட்டிங். ஸோ தே நோ எக்ஸாக்ட்லி வேர் டு. அது இன்னொருத்தருக்கு சொல்லி பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அந்த 3-4 வருஷம் சூப்பராக இருந்திருக்கீங்க. நம்ம மட்டும்தான் அப்படி நம்ம மட்டும்தான்ற இது இல்லையே. ஏன்னா அந்த கான்செப்ட் டேக் ஓவர்னா நான் வச்ச எக்யூப்மெண்ட்டே மறைச்சேன். அது யாருமே யாராவது எல்லாரும் அதில் பண்ணால் தான் the whole thing I can also do and others also can do. யாருமே பண்ணலனா then ஒருத்தனுக்கு எதிரா எல்லாரும் இருந்தா என்ன பண்றது? அதான். சோ அது வந்து ஒரு ஸ்லோவா தான் சிங்க் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி என்ன ஒரு அட்வான்ஸ்மென்ட் வந்திருக்கு லேட்டஸ்டா? I think அந்த வெர்ஷன் அப்டேட்ஸ் தான் தவிர வேற புதுசா எதுவும் வரல. ஓகே. பட் இந்த மிடில் என்ன ஆச்சுன்னா இது போயிடுச்சு, ஃபிலிம் டோட்டலா ஷூட்டிங் போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆவிட் வந்த டைம்ல ஃபிலிம்ல ஷூட் பண்ணி டெலிசினி பண்ணி ஆவிடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் கோ பேக் டு த நெகட்டிவ் மாதிரி இருந்தது. இப்போ அந்த நெகட்டிவே போயிடுச்சு. லாஸ்ட் 4-5 இயர்ஸில் டிஜிட்டல்லையே ஷூட் பண்ணி டிஜிட்டல்லையே எடிட் பண்ணி எவ்ரி திங் கோஸ் இன் இட்ஸ் பிகம் ஈஸியர் அண்ட் த ஹோல் சிஸ்டம் ஹஸ் சேஞ்ச் லைக் தியேட்டர்ஸ் சேஞ்ச் தட்ஸ் வை தே ஸ்டாப் நெகட்டிவ் ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஆடியோ ஸ்டார்ட் ஆச்சு, எடிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஃபார் வீடியோவில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, தியேட்டர் ஸ்டார்ட் ஆச்சு. தியேட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வரைக்கும் கூட 4-5 இயர்ஸ் முன்னாடி கூட ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணிட்டு. ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் பிகாஸ் மச் ஃபாஸ்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா இன்னமும் உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் டஃப் கொடுத்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் நல்ல எடிட்டர்ஸாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு குருவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மள்கிட்ட இருந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. But can you be like very specific about the discussions with your assistants after they became an editor? Meetings la nadakuma? We almost all of them are in regular touch. The more recent are more in touch. Initial assistants who went and worked with me initially and became well known are Raja Mohammed. He's got a national award and Parthi Veeranna Manikkar. தென் காஷி விஸ்வநாதன் இருக்கார், அவரும் என் கூட ஒர்க் பண்ணார் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் ஃபர்தராக சதீஷ் சூர்யான்னு இப்போ இறுதி சுற்றுலாம் அவர் மணிரத்னம் படம் கொண்டி ஒர்க் பண்ணார் என்கிட்ட அசிஸ்டண்ட்டு. எல்லாருமே டச்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புவன் ஸ்ரீனிவாசன் ஹீ வாஸ் ஒர்க்ட் இந்த துப்பாக்கி வரைக்கும் ஹீ ஒர்க்ட் ஹீஸ் ஃப்ரம் பிரசாத் இன்ஸ்டியூட் ஹீ டூயிங். ஸோ ஹீஸ் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒர்க்கிங் வித் மீ ஆன் துப்பாக்கி அண்ட் ஆல் ஹீ ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் ஆஃப் முருகதாஸ் work with him also now also they he is doing films with them.
Then Prasanna, GK Prasanna, he also worked with me for. Basically, we coexist very peacefully. I'm not eating into their films. And if any film which I'm not able to do, first I will recommend it to them only. And then it moves on to. You can see how harsh handle it, or how it is, or how it is. I don't know. I spend time with you. உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சங்கோஜப்பட்டு நான் உங்கள்கிட்ட வெளில போய் தனியாக படம் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சங்கோஜப்பட்டு வெயிட் பண்ணுவாங்களோ அந்த அந்த டெசிஷனை சொல்கிறதுக்கு. ஆமாம், சில பேர் கொஞ்சம் டைம் ஆகும். நான் புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் நீ ஒரு ரெண்டு படம் ஆயிடுச்சுன்னா நீ எடிட்டர் ஆகிடணும்னு அந்த ஐ வில் ட்ரை டு புட் இன் டு த மைண்ட். என்னென்னா சி பேசிக்லி வி ஆல் லிவ் லைக் அ ஃபேமிலி மாதிரி. 12 hours or whatever hours, it's like a family. Now I've got about a few assistants. Everybody is working on. Before we used to multitask. Ipabdi, I'm not doing. I'm specifically for one project I put because I'm doing some Malayalam film also. I know a couple of Malayalam films. So we have specifically people for everything. So it's like morning learning. And the we'll be like a family. So there's no hierarchy. Marina. We eat the same thing. We So, sometimes it is, initially I didn't realize, then I realized that I have to push them to become editors and things like that. So, opportunity, please, you have to go and do that. So, they'll have that financial insecurity. Hey, anga poi enak work out aalana, na enna pandren. So, I'll give them the saying that, suppose it doesn't work out, you come back and join me. But you go try. Go try. Illana, what is the purpose? Illana, or 2 years pannala, illana, maximum 3 years pannala. Next, you have to. Ippa innoru paya irukka, Suresh, he is working with me. He's from the Tamil Nadu Film Institute. Mm-hmm. So he got a state award for his short film, his diploma film. He's working with me. How many? He's been working on. ஸ்பைடர் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலஞ்சு படம் இஸ் ஒர்க்ட் அண்ட் இஸ் அவனும் அப்படி தான் ஐம் ட்ரைங் டு சே கோன்னு இந்த இதே தான் சொல்லுவான். இல்லை இல்லை, இன்னும் ஒரு படம் பண்ணிட்டு நான் போகிறேன் சார். ரொம்ப எமோஷனலாக கட்டி பிடிச்சி எழுதிருக்கீங்களாங்க. இல்லை இல்லை, அதனால இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி, நைஸ் டாக்கிங் டு யூ. எனக்கு வந்து ஒரு 5-6 வயசு குறைஞ்சிருச்சு. தேங்க்யூ. யூடியூப் ஆப்பில் பிஎன் டிவின் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றி எல்லா அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை சொல்கிறது புரியுதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் எம்சிஆர் வெஷிகள் மற்றும் சட்டைகள்.